வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய எட்டாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நான் வந்து ஃபஸ்ட்டு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த திருக்குறளை மனசுக்குள்ளே எவ்வளோ ஆகிட்டு சொல்லி பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் திருக்குறளை சொல்லிவிடுவேன். அதுக்கடுத்து கடைசியாக மொத்த வார்த்தைகளையும் பத்து குறளுடைய பத்து வார்த்தைகளையும் சொல்லுவேன். நீங்கள் பத்து வார்த்தைகளையும் திருக்குறளை சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து திருக்குறள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கு எடுத்து திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குரல், மனத்துக்கண் என தொடங்கும் குரலை சொல்லுங்கள். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகுல நீரபிற. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகுல நீரபிற. இரண்டாவது குரல், அழுக்காறு என்று முடியும் குரல், தொடங்கும் குரல். அழுக்காறு அவாபெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். மூன்றாவது குரல், வரியார்க்கு என்று தொடங்கும் குரல் சொல்லுங்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. நான்காவது குரல், ஈத்துவக்கும் என்று தொடங்கும் குரலை சொல்லுங்க. ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். அடுத்து ஐந்தாவது குரல், இன்னா செய்தாரை என்று தொடங்கும் குரலை சொல்லுங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். அடுத்து ஆறாவது குரல், அறிவினான் அப்படின்னு தொடங்கக்கூடிய குரல் சொல்லுங்க. அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்து ஏழாவது குரல், இணைத்தானும் என்று தொடங்கும் குரலை சொல்லுங்க. இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. அடுத்து எட்டாவது குரல், பகுத்துண்டு என தொடங்கும் குரலை சொல்லுங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அடுத்து ஒன்பதாவது குரல், ஆற்றுவார் என தொடங்கும் குரல் சொல்லுங்க. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. அடுத்து பத்தாவது குரல், எரியால் என தொடங்கும் குரல் சொல்லுங்க. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பத்து குரலுமே வந்து நான் சொல்லிட்டேன். நீங்களும் மனசில் சொல்லி பார்த்துருப்பீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸாக. இப்போ நான் திருக்குறளே சொல்லாமல் வெறும் பத்து குரலுடைய ஃபஸ்ட்டு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதை அப்படி சொல்லி பார்த்தே வாங்க. மனத்துக்கண் என தொடங்கும் குரல், அழுக்காறு என தொடங்கும் குரல், வரியார்க்கு என்று தொடங்கும் குரல், ஈத்துவக்கும் என தொடங்கும் குரல், இன்னாசை என்னும் தொடங்கும் குரல், அறிவினான் என தொடங்கும் குரல், இணைத்தானும் என தொடங்கும் குரல், பகுத்துண்டு என தொடங்கும் குரல், ஆற்றுவார் என தொடங்கும் குரல், எரியால் என தொடங்கும் குரல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குரலும் சொல்லி பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.